நாம் ஆன்லைன் மூலமாக டிவி மூலமாக நாம் பார்த்து நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஜெபியுங்கள், சீக்கிரத்திலே நாம் எல்லாரும் சேர்ந்து இணைந்து ஆலயத்திலே வந்து ஜெபிப்பதற்கு கர்த்தர் ஒரு நல்ல வாய்ப்பை மீண்டுமாக ஏற்படுத்தி கொடுக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். இப்பொழுதும் இந்த ஆராதனை வேலைக்காக நாம் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி நாம் பார்ப்போமாக. ப்ரைஸ் தி லார்ட். எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். எங்களோடு சேர்ந்து இணைந்து வீடுகளில் இருந்தாலும் தேவ பிரசன்னம் நம்மத்திலே நிச்சயமாக வந்து இறங்கும். ஆண்டவரை நோக்கி காத்திருப்போமாக. பிரைசுலார், ஹாலலூயா. துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். பரிசுத்தரே, பரிசுத்தரே, நல்லவரே, பெரியவரே, போதுமானவரே, உன்னதரே, மகத்துவமானவரே, மகிமையான காரியங்களை செய்கிறவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். பிரைசுலார், எஜமானனே, என் இயேசு ராஜனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, என்னமல்லா ஏக்கமல்லா, உம் சித்தம் செய்வதுதானே, என் என்னமல்லா ஏக்கமல்லா, உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே, என் இயேசு ராஜனே. அன்பின் பரலோக பிதாவே, தர்மியான இந்த மனமகிழ்ச்சியின் ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மீண்டுமாய் ஆண்டவரே, நாங்கள் இவ்விதமாய் ஆராதிக்கும்படியாக, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சந்தர்ப்பத்தை நீ ஏற்படுத்தி கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த இக்கட்டான நிலைமையிலே நாங்கள் ஆராதனையிலே ஆண்டவரே கர்த்தாவை ஆலயத்திற்கு சென்று ஆராதிக்கிறதுக்கு முடியாத சூழ்நிலையில் எப்படியாவது உம்மை ஆராதிக்க வேண்டும் என்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு ஆண்டவரே இந்த இணையதளத்தின் வாயிலாகவும் டிவி மூலமாகவும் உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. நீ சொல்லியிருக்கிறரே, எந்த ஸ்தலத்தில் நீங்கள் என்னை ஆதரித்தாலும் அந்த ஸ்தலத்திலே வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி வைத்திருக்கிறரே. மெய்யாகவே இந்த ஆராதனையிலே எங்கள் மத்திலே கடந்து வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் நாங்கள் உயர்த்தப் போகிறோம், பாடலை பாடப்போகிறோம். எங்கள் பாடல் மத்தியாலே நீர் அசைவாடும் அப்பா. ஒவ்வொரு பகுதியிலும் ஆவியானவரே எங்களோடு கொடர்ந்து நீர் ஆளுகை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தடை செய்கிற எல்லா சத்துருவின் எல்லா காரியங்களையும் இயேசுவே உம்முடைய நாமத்தினாலே கட்டி நிர்மலமாக்கி செபிக்கிறோம் அப்பா. ஒன்று சேர்ந்து ஆராதிக்கின்ற பொழுது தேவனுடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. தேவரி கர்த்தாவை அற்புதங்களும் அடையாளங்களும் ஆண்டவரே இந்த ஆராதனை மூலமாக தேவரி நடக்க வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. நீர் அற்புதத்தின் ஆண்டவர் ஆண்டவரே, நீர் அதிசயத்தின் ஆண்டவர் அப்பா. நீ பெரிய காரியங்களை செய்யும் அப்பா. இந்த ஆராதனை முடிந்து என்பதாக நாங்கள் கேட்க இருக்கிற ஆண்டவரே தேவரி கர்த்தாவே, வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரி கர்த்தாவே, பரலோகத்திலிருந்து கிடைக்கிற வார்த்தைகளை சுமந்து கொண்டு வந்திருக்கிற நம்முடைய தாசனை எடுத்து நீர் பயன்படுத்தும் அப்பா. எங்களுக்கு நல்ல பிரயோஜனமான வார்த்தைகளை தேவரி இந்த பலிபடத்திலிருந்து ஆண்டவரே எங்களுக்கு கடந்து வர வேண்டுமா ஜெபிக்கிறோம். தேவரி கர்த்தாவே, நீரே பேசும் அப்பா, நாங்கள் கேட்கட்டும் ஆண்டவரே. இந்த ஆராதனை முழுவதும் நீர் ஆசீர்வதிங்க. வீடுகளிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, ஆவியானவரே நீ தொட வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. நிறைய அசைவாடும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஒரு சில பாடல்களை நான் பாடி நம் கர்த்தரை மயன்படுத்துவோம். பாடல் பாடுகின்ற வேளையில் இசையோடு சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். சோத்திர பலி, சோத்திர பலி அப்பாவுக்கே, துதியும் கனமும் மகிமையும் இயேசு அப்பாவுக்கே. இந்த பாடலை நான் பாடுவோமாக. சோத்திரபலி, சோத்திரபலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் இயேசப்பாவுக்கு. சோத்திரபலி, சோத்திரபலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் இயேசப்பாவுக்கு. விடுமா சோத்திரபலி, சோத்திரபலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் இயேசப்பா.
tandire nandri ayya sugam tandire nandri ayya balam tandire nandri ayya balam tandire nandri ayya sotira bali appavukku thudiyum kanamum magimaiyum yesappavukku sotira bali appavukku உணவு தந்தி நன்றி ஐயா உணவு தந்தி நன்றி ஐயா உடையும் தந்தி நன்றி ஐயா உடையும் தந்தி நன்றி ஐயா ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு அன்பு கூந்தி நன்றி ஐயா அன்பு கூந்தி நன்றி ஐயா அரவணைத்தி நன்றி ஐயா என்னை அரவணைத்தி நன்றி ஐயா ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு ஆமே துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு சொத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு ஆமென் சொத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு ஆமென் சொத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு ஆண்டவர் நல்லவர் நம்முடைய ஆண்டவர் வல்லவர் பெரிய காரியங்களை செய்கிறவர் பாடுவோம் ஆண்டவரை நோக்கி இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் இயேசு பெரியவர் என்று சொல்லி தேவனை உயர்த்தி இந்த அருமையான இந்த ஆராதனை வேளையில் தேவனை மகிமைப்படுத்துவோமா அப்படி கரங்களை உயர்த்தி நல்லவர் பெரியவர் சர்வ வல்லவர் சொல்லுவோம் நல்லவர் பெரியவர் சர்வ வல்லவர் இன்னும் உயர்த்துவோம் நல்லவர் பெரியவர் சர்வ வல்லவர் எல்லாரும் சேர்ந்து அவர் நல்லவர் பெரியவர் உன்னத சர்வலோகத்தின் ஆண்டவர் என்று சொல்லி பாடுவோமா இயேசு பெரியவர் இயேசு உன்னத சர்வலோகத்தின் ஆண்டவர் இயேசு உன்னத சர்வலோகத்தின் ஆண்டவர் நல்லவர் பெரியவர் சர்வ வல்லவர் நல்லவர் பெரியவர் சர்வ வல்லவர் யாதியால் வருந்திடும் உனக்கு சுகம் தரும் தெய்வம் இயேசு யாதியால் வருந்திடும் சுகத்தை தருகிற தெய்வம் சுகம் தரும் தெய்வம் இயேசு சாவுங்கள் யாவையும் நீக்கி என்னை வாழ வைக்கும் தெய்வம் இயேசு படுவோம் சாவங்கள் யாவையும் சாவங்கள் நீங்கள் தேவன் உன்னை வாழ வைக்கும் தெய்வம் இயேசு நல்லவர் பெரியவர் சர்வ வல்லவர் இயேசு நல்லவர் பெரியவர் சர்வ வல்லவர் உயர்த்துவோம் நல்லவர் பெரியவர் சர்வ வல்லவர் மரண பயம் சூழ்ந்த உன்னை விடுவிக்க வல்லவர் இயேசு மரண பயம் சூழ்ந்த சொல்லியிருக்கிறதா ஆண்டவர் விடுவிக்க வல்லவர் இருந்து போன உந்தன் வாழ்வில் தீப ஒளியை ஏற்றுவார் இயேசு படுவோம் இருந்து போன உந்தன் வாழ்வில் தீப ஒளியை ஏற்றுவார் இயேசு சொல்லுவோம் நல்லவர் பெரியவர் சர்வ வல்லவர் ஆமென் நல்லவர் பெரியவர் சர்வ வல்லவர்
என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. படுவோம். என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, ஆமே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, ஆமே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, சொல்லி என்னை பேசுவோம். அழைத்த தேவனை, உள்ளங்கையிலே மறைந்து வைத்திருக்கிற தேவனை, கரம் பிடித்த தேவனை, அம்மே, என்னை கரம் பிடித்து உருவாக்கிய தேவனை, உருவாக்கி உயர்த்தினீரே. ஒன்றும் இல்லாத எனக்கு கிருபையை தந்து வெற்றியை காண செய்தி, ஒன்றும் இல்லாத எனக்கு என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, அம்மே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, அம்மே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே, அம்மே, என்னை என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, அம்மே, என்னை கரம் பிடித்து வனாந்திரமாயிருந்த என்னை வற்றாத ஊற்றாய் மாற்றி நீ, வனாந்திரமாயிருந்த என்னை வற்றாத ஊற்றாய் மாற்றி நீரே, என் வாழ்நாள் எல்லாம் உம்மை வாழ்த்திடுவேன், என்றும் உம்பளியில் நடந்திடுவேன், என் வாழ்நாளெல்லாம் உம்மை வாழ்த்திடுவே, என்றும் உம்மளியில் நடந்திடுவே. என்னை, அம்மே, என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, கரம் பிடித்தவர், என்னை கரம் பிடித்து நடத்தி உருவாக்கின தேவன், அம்மே, என்னை பெயர் சொல்லி பாடுவோம். என்னை பெயர் சொல்லி அழைத்த தேவனை பாடுவோம். என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, கைவிடப்பட்டு இருந்த என்னை உம் கரத்தால் நடத்தினீரே, கைவிடப்பட்டு இருந்த என்னை அவருடைய கரத்தால் நம்மை நடத்தினாரே, கரத்தால் நடத்தினீரே, என் கர்த்தாவுமை கருத்தாய் துதிப்பேன், என்றும் கரத்தில் மகிழ்ந்திடுவே, என் கர்த்தாவுமை கருத்தாய் துதிப்பேன், என்றும் கரத்தில் மகிழ்ந்திடுவே, என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ள கைகளில் வரைந்தவரே, ஆமே, என்னை கரப்பிடித்து நடத்தினீரே, ஒன்றும் இல்லாத எனக்கும் கிருபையை தந்து வெற்றியை காண செய்தி, ஒன்றும் இல்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தி, ஒன்றும் இல்லாத எனக்கு, ஒன்றும் இல்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண,
மறுபடியும் வாய் சொல்லுவோம், ஒன்றும் இல்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தி. என்னை பெயர் சொல்லி, என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளம் கைகளில் வரைந்தவரே, ஆமே என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே, என்னை என்னை பேர் சொல்லி அழைத்த தேவன் உள்ள கைகளிலே வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. ஆமே, நம்மை கரம் பிடித்து நடத்தின தேவனை நல்ல கரங்களை தட்டி பாடுவோம், துதிப்போமாக. ஹல்லேலூயா. பதினாயிரங்களில் சிறந்த தேவனை, எல்லாரும் எழுந்து நின்று அந்த சிறந்த தேவனை, இயேசுவே இயேசுவே உம்மை போல யாரும் இல்லை. பதினாயிரங்களில் சிறந்த தேவன், ரூபத்தில் பூரணமுள்ள தேவன், பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பம் தேவன், சாரோனின் ரோஜா, அந்த பரிசுத்தமுள்ள தேவனை உயர்த்துவோமா? எல்லா எழுந்து நிற்கின்ற வேலையில் வீடுகள் இருந்தாலும் பயபக்தியோடு ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நிற்பு. அந்த உன்னதமான அந்த மகத்துவமான நாமத்தை, இயேசு என்கிற நாமத்தை நாம் உச்சரிப்போமாக. பிரைஸ் சொல்லோ. ஆமென். இயேசுவே இயேசுவே உம்மை போல் யாரும் இல்லை. இயேசுவே இயேசுவே உம்மை போல் யாரும் இல்லை. மீண்டுமாய் இயேசுவே இயேசுவே உன்னதமான நாமத்தை அறிக்கை போல் யாரும் இல்லை. பதினாயிரங்களில் சிறந்தவர் நீரே, ரூபத்தில் பூரணரே, பள்ளத்தாக்கிலே சாரோனின் ரோஜா, பரிசுத்தமானவரே. பதினாயிரங்கள் சிறந்த தேவன், சிறந்தவர் நீரே, பள்ளத்தாக்கிலே தேவன், ஆமென், பரிசுத்தமுள்ள தேவன், பள்ளத்தாக்கிலே பரிசுத்தமானவரே. இயேசுவே இயேசுவே உம்மை போல் யாரும் இல்லை. இயேசுவே இயேசுவே உம்மை போல் யாரும் இல்லை. எனக்கு யாவையும் செய்பவர் நீரே, கிருபை உள்ளவரே, எந்த நாளும் எப்போதும் என் கூட இருப்பி கைவிட கண்மலையே. அமையோட தகப்பன் நாமத்தை சொல்லியே துதிப்போம். ஆமென். இயேசுவே இயேசுவே எழுந்து நிற்கின்ற வேளையிலே, ஆண்டவரே உமக்கு ஒப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவோமா? அவர் சிறந்த தேவன், எல்லா தேவர்களின் மேலான தேவன், என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்கிற தேவனை உயர்த்துவோம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? படுவோமா?
பிரைஸ் தி லார்ட். உமக்கு பானவர் யார்? சொல்லுவோம், உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? நல்லா சொல்லுவோம், வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர், உமக்கு பானவர். கரங்களை தட்டி பாடுவோம். கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? எல்லாரும் சேர்ந்து கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர். ஒரு உயர்த்துவோம், உமக்கு செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றி. செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றி. நீ நல்லவர் சர்வவல்லவர் என்னும் வாக்கில் மாறாத தேவன். நீ நல்லவர் சர்வவல்லவர் என்றும் வாக்கில் மாறாதவர். ஆமே, உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? இந்த வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கு பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர். ஆமே, ஆமே, ஆமே. கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? ஆண்டவரே, உமக்கு பானவர் யார் என்று சொல்லியே நம் கரங்களை தட்டுவோம். நமக்கு எஜமானனா இருக்கிற தேவன், உயிருள்ள நாட்களெல்லாம் உண்மையே நான் சேவிப்பேன், உம்முடைய சித்தம் செய்வதே என்னுடைய இதயத்தின் வாஞ்சை என்று சொல்லி முழங்கால் படியிட்டு பணிப்போம். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பாடுவோம், நான் உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை வீசிறேன், பலியாகி என்னை வீசிறேன். பரலோகம் திறந்தீரையா, யஜமானனே என் இயேசு ராஜனே, யஜமானனே என் இயேசு தானே.
நீ கரங்களை உயர்த்தி எஜமானனே ஓடி உழைத்திடுவே நான் உயிர் வாழும் நாட்கள் ஒவ்வொரு நாட்களும் இப்படி சேவை செய்யும்படி ஓடி ஓடி உழைப்பே அழைத்தீரே உன் சேவைக்கு அமே என்னை அழைத்தீரே உன் சேவைக்கு அதை நான் மறப்பேனோ எஜமானனே சுராஜனே எல்லாம் ஒப்பு கொடுத்து பாடலாமா எங்கள் எஜமானனே என் இயேசு ராஜாவே என் இயேசு ராஜனே சித்தம் செய்வதுதான் ஆண்டவரே சித்தம் செய்வதுதானே எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே அபி கரங்களை உயர்த்தி எஜமானனே இயேசு ராஜனே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே ஆமே இந்த நேரம் காணிக்கை நேரம் ஆகவே காணிக்கை தசம பாகங்களை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம் மாத்திரமில்லை ஒரு பாடல் பாடப்படும் நேரத்தில் நீங்கள் அதை ஆண்டு சமூகத்தில் செலுத்துவதற்கு ஆயத்தமாக வைத்திருங்கள் பின்பதாக நீங்கள் இந்த பகுதிக்கு வரும்பொழுதோ அல்லது ஃபோன்பே மூலமாகவோ ஜிபே கூகுள் பே மூலமாகவோ அல்லது உங்களுக்கு இப்பொழுது அறிவிக்கப்படுகிற இந்த அக்கௌண்ட்லேயோ நீங்கள் செலுத்தலாம் கண்களை மூடி ஜெபிப்போம் நல்ல பிதாவே இந்த காணிக்கை நேரத்துக்காய் சோதரம் உடைய பிள்ளைகள் செலுத்துகிறதான தசமமாக காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரித்து இடங்குலாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பேன்றவர் ஆசீர்வதிப்பீராக ஆபிரகாமை போல் ஆசீர்வதிப்பேன்றவர் ஆசீர்வதிப்பீராக எல்லா தேவைகளையும் சந்தித்தரலும் இந்த எல்லாம் முடக்கப்பட்ட சூழ்நிலை மத்திலேயும் நீர் தாமே உம்முடைய தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடா என்ற வார்த்தை நிறைவேற்றும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் நான் பாடுகின்ற வேளையில் ஆண்டவர் கண்டு காணிக்கை நாம் செலுத்துவோமாக கரங்களை கட்டி ஆமென் ஆமென் எந்தன் தேவனா எந்தன் தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன் உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன் வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன் தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன் வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன் என் வீட்டில் ஆகார கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக மீண்டுமாக நாம் கானான் யாத்திரை என்கிற இந்த பாடத்தில் தொடர்ந்து ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து நாம் சிந்திப்போம் இன்றைக்கும் நாம் பலிபீடத்தை குறித்து சிந்திக்க இருக்கிறோம் யாத்திராகமம் 27 அதிகாரம் 1 வசனம்
ஐந்து முள நீளமும் ஐந்து முள அகலமுமாக சித்தி மரத்தால் பலிபீடத்தையும் உண்டு பண்ணுவாயாக. ஐந்து முள நீளம், ஐந்து முள அகலம், ஐந்து முள உயரம். இங்கே இருக்கிற இந்த பலிபீடம் ஐந்து முள உயரம், ஐந்து முள அகலம், மூன்று முள உயரமாக இந்த பலிபீடம் காணப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த பலிபீடத்திலே நான்கு கொம்புகள் காணப்படுகிறது. இந்த பலிபீடமானது உள் வெளியிட்டு செய்யப்படுகிறது. இதில் ஒரு கேப் இருக்கும், உள் வெளியிட்டு செய்யப்பட்டது. சீத்திம் மரத்தாலே இந்த பலிபீடம் செய்யப்பட்டு வெங்கல தகட்டாலே மூடப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதற்கு துணை உபகரணங்களாக சாம்பலை எடுக்கக்கூடிய சட்டிகள், கரண்டிகள், திராட்சை ரசம் ஊற்றி வைக்கின்ற கிண்ணிகள், முள் துரடுகள், நெருப்பு சட்டிகள், இவைகளெல்லாம் வெங்கலத்தாலே செய்யப்பட்டிருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த பலிபீடத்தை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது இந்த பலிபீடம் கிறிஸ்துவை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. இரண்டாவது சிலுவையை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. இந்த பலிபீடம் என்பது மோசே காலத்திற்கு முன்பதாகவே இது இருந்ததாக நம்ம பார்க்கலாம். ஆபேல், காயின் அவர்கள் காணிக்கை கொண்டு வந்து பலி செலுத்தினார்கள். அதுக்கப்புறம் நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, கிதியோன், சாமுவேல், தாவீது, எலியா, இப்படி பல நபர்கள் ஆண்டவருக்காக பலி செலுத்தியிருக்கிறதை நாம் பார்க்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடங்களிலும் நான் வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். ஆகவே உபாகமம் 12:11 கண்ட இடமெல்லாம் பலி செலுத்தக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இந்த பலிபீடம் யாத்ராகமம் 20:25 எனக்கு கல்லினால் பலிபீடத்தை உண்டாக்க வேண்டும். எனக்கு கல்லினால் பலிபீடத்தை உண்டாக்க வேண்டுமெனில் அதை வெட்டின கல்லுகளால் கட்ட வேண்டாம். அதை வெட்டின கல்லுகளால் கட்ட வேண்டாம். அதின் மேல் உளியிட்டவுடனே அதை அசுசிப்படுத்துவாய். பலிபீடமானது அங்கே நாம் பார்க்கிறோம், வெட்டின கல்களாலே அதை கட்ட வேண்டாம். இது எதை காண்பிக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பலியாக சிலுவையிலே அவர் மாண்ட பொழுது அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படவில்லை என்பதை இது நமக்கு காண்பிக்கிறது. இஸ்ரவேலுக்கும் கூட ஆண்டவர் பஸ்கா ஆட்டுக்குட்டியை குறித்து சொல்லும் பொழுது யாத்ராகமம் 12:46 யாத்ராகமம் 12:46 அதை ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் புசிக்க வேண்டும், புசிக்க வேண்டும். அந்த மாம்சத்தில் கொஞ்சமாகிலும் வீட்டிலிருந்து வெளியே கொண்டு போக கூடாது. அதில் ஒரு எலும்பையும் முறிக்க கூடாது என்று சொல்கிறார். ஆகவே ஆண்டவராகிய இயேசுவும் கூட பஸ்கா ஆட்டுக்குட்டியாக சிலுவையிலே அவர் மரிக்கும் பொழுது அவருடைய எலும்புகள் முறிக்கப்படவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே நாம் பார்க்கிற பலிபீடம், அதிலே இடப்படுகிற பலி, ஆசாரியம், இந்த மூன்றுமே ஆண்டவராகிய இயேசுவைத்தான் காண்பிக்கிறது. அவர்தான் பலிபீடம், அவர்தான் பலி, அவர்தான் பலி செலுத்துகிற பிரதான ஆசாரியன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 40:6 பார்க்கிறோம். யாத்ராகமம் 40:6 பின்பு த
தகன பலிபீடத்தை ஆசரிப்பு கூடாரமாகிய வாசஸ்தலத்தின் வாசலுக்கு முன்பாக வைத்து. இங்கே நாம் பார்க்கிறோம் பலிபீடமானது எங்கே வைக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வாசலுக்கு முன்பாக வைக்கப்பட்டது. ஆசரிப்பு கூடாரத்திலே நாம் நுழைந்தவுடன் முதலிலே நாம் காண்பது இந்த பலிபீடம் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த இடம் பிரகாரம் என்று சொல்லி நாம் பார்த்திருக்கிறோம். ஆகவே வாசலுக்கு முன்பதாக இந்த பிரகாரத்தில் காணப்படுகின்ற முதல் ஒரு பொருள் பலிபீடம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதற்கு அப்புறம்தான் வெங்கல தொட்டி இருக்கிறது, அதுக்கப்புறம்தான் வாசஸ்தலம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வாசஸ்தலத்திலே தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆக நாம் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க வேண்டுமையானால் முதலாவது நாம் பலி செலுத்த வேண்டும். வாசல் வழியே உள்ளே சென்ற நாம் பலி செலுத்தினால்தான் தேவ பிரசன்னத்தை நாம் காண முடியும் என்பதை இது நமக்கு காண்பிக்கின்றது. இந்த பலி எந்த பலி, எப்படிப்பட்ட பலி? ஒருவேளை பழைய ஏற்பாட்டில் மிருக ஜீவன்களை பலியிட்டார்கள், பறவைகளை பலியிட்டார்கள், தானியங்களை பலியிட்டார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய பலிகள் என்ன? முதலாவது ரோமர் 12:1 அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜீவ பலி என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய சரீரத்தை ஆண்டவருக்கு ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் நமக்காக பலியாய் சிலுவையிலே அவர் மரித்திருக்கிறார், உண்மைதான். ஆனால் அதே சமயத்தில் நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமான பலியை செலுத்துவதனால் சுவிசேஷ ஊழியமாகிய பலி, நாம் செய்கிற சுவிசேஷ ஊழியம் அது ஆண்டவருக்கு செலுத்தக்கூடிய பலியாக இருக்கிறது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் செய்கிற ஒவ்வொரு சுவிசேஷ ஊழியமும் ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பிலிப்பியர் 2:17 மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும். இங்கே நாம் பார்க்கிறோம் விசுவாசமாகிய பலி, விசுவாசமாகிய பலி. நாம் தேவனை எப்படி விசுவாசிக்கிறோம், நம்முடைய விசுவாசத்தின் அளவு எப்படி இருக்கிறது, ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லுகிற விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவர் கேட்கிறார் இல்லையா, கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னால் அது அப்படியே நடக்கும் என்று சொல்கிறாரே, அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ளே இருக்கிறதா? விசுவாசம் ஒரு பலி. எபிரேயர் 13:15 ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. நாம் ஆண்டவருக்கு செலுத்துகின்ற அந்த ஸ்தோத்திரங்கள், துதிகள், புகழ்ச்சிகள் ஆண்டவருக்கு அது பலியாக இருக்கிறது. எபிரேயர் 13:16 அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். இந்த நன்மை செய்வதும் தான தர்மம் பண்ணதும் தேவனுக்கு உகந்த பலியாக இருக்கிறது. ஆகவே அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் செலுத்த வேண்டிய பலி ஜீவ பலி, சுவிசேஷ ஊழியம் என்னும் பலி, விசுவாசமாகிய பலி, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி, நன்மை செய்வதும் தான தர்மம் பண்ணுவதும் பலியாக இருக்கிறது. இந்த பலிபீடத்தின் அனுபவம் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக இந்த பலிபீடத்தை குறித்து பார்க்கும்போது இது சீத்திம் மரத்தாலே செய்யப்பட்டு வெங்கல தகட்டாலே மூடப்பட்டிருந்தது.
இரண்டு முக்கியமான பொருட்களை நாம் இங்கே பார்க்கிறோம். ஒன்று சீத்திம் என்கிற மரம், இரண்டாவது வெண்கலம். மரம் என்பது மனுஷிகத்தையும் வெண்கலம் என்பது தெய்வீகத்தையும் காண்பிக்கின்றது. ஆண்டவராகிய இயேசு மாம்சத்திலே மனிதனாக வெளிப்பட்டார், மனிதனை போல இந்த உலகத்தில் ஜீவித்தார், மனிதனை போல அவருக்கு சோதனை வந்தது, பாடுகள் வந்தது, கண்ணீர் விட்டார், பசியாக இருந்தார், தாகமாக இருந்தார், மனிதனை போல அவர் தூங்கினார், மனிதனை போல அவர் புசித்தார். மனிதனுக்கு நேரிடுகிறது போல மரணமும் அவருக்கு வந்தது, அடக்கம் பண்ணப்பட்டார். இவைகளெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக இருந்தார், மனிதனை மீட்க வந்த குற்றமற்ற ஒரு பரிசுத்த பூரண மனிதனாக இருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே சமயத்தில் இயேசுவினுடைய தெய்வீகத்தை குறித்து நாம் பார்க்கும்போது லூக்கா 1:30-35 வரைக்கும் பார்ப்போம் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பிலே தெய்வீகத்தன்மையுடையவராயிருந்தார். ஆகவேதான் அவர் கன்னியின் வயிற்றிலே பிறந்தார். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பிறந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இது அவர் தெய்வீகம், தெய்வீகம் உடையவர் என்பதை நமக்கு காண்பிக்கின்றது. இந்த பலிபீடம் மனிதனின் பாவ நிவர்த்திக்காக பலியிடக்கூடிய இடமாக இருந்தது. மனிதனுடைய பாவ நிவர்த்திக்காக பலியிடப்படக்கூடிய இடமாக இருந்தது. இயேசு கிறிஸ்துவே நம்முடைய பலிபீடம். நம்முடைய பாவ நிவர்த்திக்காக தம்மையே பலியாக தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த மாசற்ற ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். எந்த பாவியும் ஆண்டவரிடத்திலே சென்று மீட்பை பெற்றுக்கொள்ளலாம். இந்த பலிபீடத்தில் உள்ள மரம் அக்னியினாலே தாக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்து மனிதனாக அவதரித்த போதிலும் எந்த காரியமும் எந்த மனிதனும் அவரை அழிக்க முடியவில்லை. உலகத்தின் பாவத்தையே சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாகிய ஆண்டவராகிய இயேசு இருந்தாலும் அவரை எந்த சேதமும் எந்த ஒரு அழிவையும் அவரிடத்திலே உண்டாக்க முடியவில்லை. காரணம், அவர் 3வது நாள் வெற்றி சிறந்தவராக உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக இந்த பலிபீடத்தை குறித்து நாம் பார்க்கும்போது, இந்த பலிபீடமானது சதுரமாக இருந்தது. 5 முழ 5 முழ அகலம். இந்த 5 என்பதை நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து 5 காயங்களை சிலுவையிலே ஏற்றார். உலகத்திலே மருத்துவர்கள் மனிதனுக்கு ஏற்படுகிற காயங்களை 5 வகையாக அதிலே பிரித்திருக்கிறார்கள். அதில் 1 கண்ணி போகின்ற காயம், கண்ணி போகின்ற காயம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும் நாம் வேதத்தில் பார்க்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 52:14 ஏசாயா 52:14, மனுஷரை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்தக்கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். அவருடைய சரீரத்திலே ஏசாயா சொல்லுகிறான் அந்தக்கேடு அப்படின்னு சொன்னா, அவருடைய சரீரம் முழுவதும் அடித்து அடித்து சரீரத்திலே கன்னி
முகுன்ற காயங்கள் காணப்பட்டது. இந்த காயம் வெளியே தெரியாது, ஆனால் உள்ளே அது காயமாக இருக்கும். இரண்டாவது கிழிப்பு காயம். இயேசுவினுடைய காயத்தை குறித்து நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது இயேசுவின் முதுகானது உழுத நிலம் போல இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வாரினாலே சவுக்கினாலே அவரை அடித்து முதுகெல்லாம் ஏர் உழுத நிலம் போல காணப்பட்டது. அந்த சவுக்கானது மூன்று பிரிவாக இருக்கும். அதிலே ஈயக்குண்டுகள், எலும்பு துண்டுகள், கண்ணாடி துண்டுகள், இதெல்லாம் அதில் இருக்கும். இப்போ சரீரத்தில் அது படும் பொழுது சரீரமெல்லாம் கிழிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மூன்றாவது காயம் குத்து காயம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இப்படிப்பட்ட காயத்தை அடைந்தார். அவருடைய தலையிலே முள்முடி சூடப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யூத சரித்திர ஆசிரியர் ஜோசிபஸ் என்பவர் கூறும் பொழுது ஒரு முள்ளானது அவருடைய தலையில் புகுந்து கண்ணின் வழியாக வரக்கூடிய அளவிற்கு அந்த முட்கள் பெரிதாக இருந்தது என்று சொல்கிறார். அப்போ அவருடைய சரீரத்திலே குத்தப்பட்ட காயங்களும் காணப்பட்டது. நான்காவது காயம் உருவ குத்தின காயம். இது வந்து உள்ளே ஊடுருவி குத்துவதை போல இருக்கின்ற காயம். யோவான் சுவிசேஷம் 19:34 நாம் பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 19:34 ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவில் குத்தினான் உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது. அந்த ஈட்டியானது அவருடைய விலாவில ஊடுருவி பாய்ந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஐந்தாவது காயம் கட் பண்ணக்கூடிய காயம் இயேசுவின் சரீரத்திலையும். மத்தேயு 26:31 பார்க்கிறோம். மத்தேயு 26:31 அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன் மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும். மேய்ப்பனை வெட்டுவேன். அப்படியே கட் பண்ணக்கூடிய அளவிற்கு அவருடைய சரீரமெல்லாம் காயங்கள் தான். ஆகவே இந்த பலிபீடம் என்பது இயேசு கிறிஸ்து அத்தனை காயங்களையும் ஏற்றுக்கொண்டு நமக்காக சிலுவையிலே பாடுபட்டு இரட்சிப்பை உண்டு பண்ணியிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த பலிபீடத்தினுடைய உயரத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். மூன்று முளம் என்று சொல்லி நாம் பார்த்தோம். மூன்று என்பது அது திருத்தவத்தை காண்பிக்கின்றது, திரியேக தேவனை அது காண்பிக்கின்றது. மூன்று என்பது தெய்வீகத்தினுடைய பூரணத்தை காண்பிக்கிறது. மூன்று என்பது இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலையும் நமக்கு காண்பிக்கின்றது. பலிபீடத்தின் மரணம் மாத்திரமல்ல, அதிலே உயிர்த்தெழுதலும் இருக்கிறது என்பதை பலிபீடம் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. இந்த பலிபீடத்திலே நாம் பார்க்கிறோம் அக்னியானது எப்போதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு ஆச்சரியம் என்னென்னா, இந்த பலிபீடத்தினுடைய செயல்பாடுகள் அனைத்தையும் நாம் பார்க்கும்போது 24 மணி நேரமும் இங்கே எல்லா சேவைகளும் நடந்து கொண்டிருக்கும். பலிபீடத்தில் 24 மணி நேரமும் அக்னி இருக்க வேண்டும். தொட்டியிலே 24 மணி நேரமும் தண்ணீர் இருக்க வேண்டும். அதுபோல வாசஸ்தலத்தில் இருக்கின்ற சமூகத்து அப்ப மேஜையிலே அப்பங்கள் எப்போதும் இருக்க வேண்டும். குத்துவிளக்கு எப்போதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். தூபபீடத்தில் எப்போதும் தூபம் அது போய்கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே 24 மணி நேர ஒரு வேலை இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வேலை என்று சொல்லி பார்க்கிறோம். அக்னியானது அதில் பலியிடப்படுகிற எந்த பலியானாலும் அது பட்சித்து
முற்றிலும் அது சாம்பலாக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நாளைக்கு உன்னை ரட்சிப்பேன், நாளை கழிச்சு உன்னை ரட்சிப்பேன் என்று சொல்லி தள்ளி போடுகிறவர் அல்ல. அவரிடத்தில் வருகிற எல்லாரையும் ஆண்டவர் ரட்சிப்பை கொடுக்கிறார். இந்த பலிபீடத்தில் அடுத்து ஒரு காரியத்தை நாம் சிந்திக்கும் பொழுது, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 27:2 யாத்திராகமம் 27:2 அதின் நாலு மூலைகளிலும் நாலு கொம்புகளை உண்டாக்குவாயாக, அதின் கொம்புகள் அதனோட ஏகமாயிருக்க வேண்டும். அதை வெண்கல தகட்டால் மூட வேண்டும். இந்த பலிபீடத்தில் நான்கு கொம்புகள், நாலு பக்கமும் நாலு கொம்புகள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாலு கொம்புகளை குறித்து நாம் பார்க்கும்போது, இது இரட்சண்ய கொம்பாகிய இயேசுவையே நமக்கு காண்பிக்கிறது. வேதத்தில் இந்த கொம்புகளை குறித்து நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 92:10 சங்கீதம் 92:10 என் கொம்பை போல உயர்த்துவீர். கொம்பு என்பது பலனை காண்பிக்கின்றது. காண்டாமிருகத்தின் கொம்பு. ஏன் காண்டாமிருகத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஆக்சுவலாக தமிழில் காண்டாமிருகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனால் ஆங்கில பைபிளில் நீங்கள் பார்க்கும்போது ஆக்ஸ் என்று சொல்லி போடப்பட்டிருக்கும். அது காட்டு எருமை. மிருகங்களிலேயே கொம்புகளிலே பலன் இருக்கிறது என்று சொன்னால் அது காட்டு எருமை தான். காட்டு எருமைக்குத்தான் கொம்பிலே அதிகமான பலன் இருக்கிறது. ஆகவே தான் இங்கே கொம்பு என்பது பலனை காண்பிக்கின்றது. இரண்டாவது கொம்பு என்பது 1 Samuel 16:13 1 Samuel 16:13 அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அங்கே நாம் பார்க்கிறோம், சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ணுவதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆக இந்த அபிஷேகமானது கொம்பிலே இருக்கின்ற அந்த தைலத்தின் மூலமாக அபிஷேகம் பண்ணப்படுகிறது. இது எதை காண்பிக்கிறது? அதிகாரத்தை காண்பிக்கிறது, அத்தாரிட்டி. இப்போ கொம்பு என்பது பலனையும் அதிகாரத்தையும் காண்பிக்கிறது. மூன்றாவதாக உபாகமம் 33:17 ஸ்தோத்திரம். அவன் அலங்காரம் அவன் தலையீச்சு காளையினுடைய அலங்காரத்தை போலவும், அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகளை போலவும் இருக்கும். இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த கொம்பு என்பது வல்லமையை காண்பிக்கின்றது, வல்லமையை காண்பிக்கின்றது. நான்காவதாக 1 Samuel 1:50 நாம் பார்க்கும்போது, 1 Samuel 1:50 அதோனியா சாலமோனுக்கு பயந்ததினால் எழுந்து போய் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்துக் கொண்டான். இதை பிடிச்சதுனால அவனுக்கு ஒரு அடைக்கலம் கிடைத்தது. பலிபீடத்தின் கொம்பை ஒருவன் தவறு செய்து அல்லது கொலை செய்துவிட்டு தன்னுடைய உயிரை தப்புவிப்பதற்காக அவன் பலிபீடத்தின் கொம்புகளை பிடிப்பான். அதனால தான் அங்கே அதோனியா தப்பு வைக்கப்பட்டான். ஆக பலிபீடம் என்பது அடைக்கலத்தை காண்பிக்கிறது. நான்கு காரியங்கள். பலிபீடத்தில் உள்ள கொம்புகள், 1 பலனை காண்பிக்கிறது, அதிகாரத்தை காண்பிக்கிறது, வல்லமையை காண்பிக்கிறது, அடைக்கலத்தை காண்பிக்கின்றது. இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பார்க்கும்போது கூட இயேசு கிறிஸ்து நமக்கு பலனாக இருக்கிறார். 1 கொரிந்தியர்
ஒன்றாம் அதிகாரம் 24வது வசனம் நமக்கு சொல்கிறது. 1 கொரிந்தியர் 1:24. ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். தேவ ஞானமாய் இருக்கிறார் கிறிஸ்து நமக்கு தேவ பலனாக இருக்கிறார். அவருடைய உபதேசம் நமக்கு பலனாக இருக்கிறது. அவருடைய சுவிசேஷம் நமக்கு பலனாக இருக்கிறது. ஆகவே தேவ பலன் ஆண்டவராகிய இயேசுவாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவது, இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி 9வது அதிகாரத்தில் 6வது வசனத்தில் சொல்கிறார். ஏசாயா 9:6 ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தை குறித்து இங்கே சொல்லும் பொழுது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தர்த்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசரை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன். இயேசு யாரு? வல்லமையுள்ள தேவன். அவர் பாவத்தை ரட்சிக்க வல்லமையுள்ளவர், வியாதிகளை குணமாக்க வல்லமையுள்ளவர், பிசாசுகளை துரத்த வல்லமையுள்ளவர். ஆண்டவராகி இயேசு வல்லமை உள்ளவர். மூன்றாவது, இயேசு அதிகாரமுடையவராயும் காணப்பட்டார். மத்தேயு 28வது அதிகாரம் 18வது வசனத்தில் பார்க்கிறோம். மத்தேயு 28:18. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து எல்லா அதிகாரத்தையும் பெற்றவர். இயற்கையின் மேல் அதிகாரம், மரணத்தின் மேல் அதிகாரம், நியாய தீர்ப்பு செய்ய அதிகாரம். அவர் அதிகாரம் உள்ளவராகவும் இருந்தார். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அடைக்கலமும் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவரே நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். இரண்டாவது, கிண்ணிகள் என்று சொல்லி பார்க்கிறோம். இதில் பொதுவாக ஆசாரியன் பலி மிருகத்தினுடைய இரத்தத்தை எடுத்து அதை பலிபீடத்தின் கொம்புகளில் பூசி, ஒருவேளை பாவ நிவர்த்தியின் நாளிலே மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு அதை எடுத்து கொண்டு போவான். ஆக இந்த கிண்ணிகள் என்பது இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை நமக்கு அது காண்பிக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தில் நமக்கு மன்னிப்பு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தில் விடுதலை, ஐக்கியம், சுத்திகரிப்பு, சமாதானம், மீட்பு, சாத்தானை ஜெயங்கொள்கிற காரியங்கள் இயேசுவின் இரத்தத்தில் இருக்கிறது. ஆகவே இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக நாம் அநேக ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த பலிபீடத்தின் அனுபவங்கள் நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ப்ரேஸ் தி லார்ட். நன்றி ஆண்டவரே. இயேசப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பலியாக நீர் இருக்கிறீர், பலிபீடமாகவும் இருக்கிறீர். அந்த பலியை செலுத்தக்கூடிய பிரதான ஆசாரியனாகவும் நீரே இருக்கிறீர். இயேசப்பா, எங்களுக்காக நீர் பலியாகி எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாய் உம்முடைய சரீரத்தில் காயங்களை ஏற்றுக்கொண்டீரே. 5 கண்டங்களினுடைய இரட்சிப்புக்காக, எல்லா பாசைக்காரருடைய மக்களின் ரட்சிப்புக்காக நீர் எல்லா பாவங்களையும் சுமந்தீரே. நாங்கள் தண்டனை பெற வேண்டிய இடத்துல நீர் எங்களுடைய தண்டனை ஏற்றுக்கொண்டீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எப்பொழுதும் உம்முடைய சமூகத்தில் வந்து நாங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவும் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்காக சிலுவையிலே பலியானீரே. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நீர் எங்களுக்காக, எங்களுடைய எல்லா காரியங்களுக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்தீர். அதை நாங்கள் விசுவாசத்தோடு சுதந்திரித்து பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்த ஆவியினுடைய அணிநைக்கும் கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதாகாலம் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளெஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதி.